ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பும் சுவையும். இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ், ரொம்ப காரசாரமான டைமண்ட் கட் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து முதல்ல பூண்டு மிளகு வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம், அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டோட பேஸ்ட், அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நான் 4 பிரிச்சுருக்கேன். இப்போ இதை மேலேயும் கீழே நல்லா மாவு தூவிட்டு இதை வந்து நல்லா மெலிசாக விரிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக விரிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்லா வரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா வந்து பீஸா கட்டர் வச்சு நல்லா டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீசஸை எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா பொறிஞ்சு வந்ததும் இப்போ எடுத்து வெளியில் வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல காரசாரமான டைமண்ட் கட் ஸ்நாக்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அன்பும் சுவையும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.